குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 11 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு மலேசியால பினாங்லியும், அதை தொடர்ந்து 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு கிளாங்லியும் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள், மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள் பரம்பொருள் யோகம் நேரடி தீட்சை என்னிடம் தாராளமாக குருமார்களின் அருளோடு வந்து பெற்றுக்கொள்ளலாம். விருப்பப்படும் நபர்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமைச்சு உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்களது பெயரை நீங்க முன்பதிவு செய்யும் போது நாங்களாகவே உங்களுக்கு மெசேஜ் அமைச்சு மற்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சிறப்பு அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர்கள் தினம் செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது கொஞ்சம் ஓப்பனா தான் பேசணும்னு நினைக்கிறேன், மறைச்சு வச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. உண்மையாகவே ஆசிரியர்கள் அவர்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, ஆசிரியர்கள்னா யாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது டீச்சர்ஸ் டேக்காக பேசக்கூடிய கண்டென்ட் மட்டும் கிடையாது, இது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது என்றால் நீங்களே உங்கள் வாழ்வில் ஆசிரியர்களாக, அதாவது டீச்சரா மாறிவிடலாம். டீச்சர்னா ஒரு விஷயத்தை டீச் பண்றோம், எந்த விஷயத்தை யார் டீச் பண்ணாலும் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க டீச் பண்ணீங்கனாவே நீங்கள் டீச்சர் தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு நல்ல ஆசிரியருக்கான உயர்ந்த குணங்கள் என்ன, ஸ்கூல்ல காலேஜ்ல கிண்டர் கார்டன்ல இங்க வந்து டீச் பண்றவங்க தான் டீச்சர் கிடையாது. உற்று நோக்கினால் உலகமெங்கும் ஆசான்கள், நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும், நல்லா கவனிச்சிங்கன்னா கான்சியஸ்னஸோட மிகுந்த விழிப்புணர்வோட நீங்கள் கவனித்து கொண்டே வரும்போது பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், போகக்கூடிய கப்பலா இருக்கட்டும், போகக்கூடிய பஸ்ஸா இருக்கட்டும், உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், உயிர் பொருள், ஜடப்பொருள் அனைத்தும் உங்களுக்கு பல விதமான அறிவை உங்களுக்கு கொடுக்கும், ஞான கல்வியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக இந்த உலகத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டே வரும்போது உங்களுக்கு உண்டு. ஓகே, சரி, இப்ப ஆசிரியர் அப்படின்னா யாரு அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என்கிட்ட படிக்கிற, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டேன், அதனால நீ கடைசி வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் சொல்பவர் ஆசிரியர் அல்ல. ஒரு உண்மையான ஆசிரியர் யார் அப்படின்னா அவங்கள குரு ஸ்தானத்திலையும் பார்க்கலாம், இல்ல நல்ல வழிகாட்டி ஸ்தானத்திலையும் பார்க்கலாம். அவர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா, நான் உனக்கு எது வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், ஏன்னா அது என்னுடைய கடமை, அது என்னுடைய பணி, அதுக்காக தான் நான் வந்து இந்த உலகத்துல ஜனனம் எடுத்திருக்கேன். ஆனால் அதற்கு உன்னிடம் நான் எந்த வித பிரதிபலனும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு நல்ல ஆசிரியர் இப்படித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ஆசிரியன் என்பவன் பணம் கொடுத்தால்தான் உனக்கு நான் இந்த கல்வியை கொடுப்பேன், பணம் கொடுக்கவில்லை என்றால் உனக்கு இந்த கல்வியை நான் கொடுக்க மாட்டேன் என்று இருப்பவர் ஆசிரியர் அல்ல. இருக்கிறவங்க கிட்ட பணம் வாங்கிக்கலாம், இல்ல இருக்கிறவங்களே சில நேரத்துல சிச்சுவேஷன் சரியில்லாம கூட போகலாம், அவர்களையும் நாம் பெரும் கருணை கொண்டு பெரும் தயவு கொண்டு, ஓ ஒரு சில பேர்லாம் நல்ல பாலிஷ்டான கார்ல வருவாங்க, நல்லா வசதியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது எல்லாமே வெளி தோற்றம் தான், உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது இறைவனுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சமுதாயத்துல அந்தஸ்துக்காக ஒரு சில பில்டப்புக்காக வேற வழி இல்லாம அவங்க அப்படி ஒரு வெளி தோற்றத்தை காட்ட வேண்டியதா இருக்கும், மாயை தான் இருந்தாலும் கூட அது அவங்களோட சேஃப்டி மெஷர்ஸா இருக்கலாம், என்ன ஒரு நல்ல விதமான காரணமா வேணாலும் இருக்கலாம். அதனால அந்த சூழ்நிலை அறிந்து அவங்களுக்கு நாம் கல்வியையோ அல்லது ஞானத்தையோ அல்லது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பவர் தான் ஒரு சிறந்த ஆசிரியர் அல்லது ஆசான். வேற என்ன ஒரு நல்ல ஆசிரியரோட குணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று இருக்கும்போது அதை ஒரு சக மாணவனோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுன்னா கூட, நான் ஒரு ஆசிரியன் அப்படின்ற ஒரு திமிர்ல இல்லாம, எனக்கு நீ சொல்லி தெரியா அப்படின்ற அந்த அகங்காரத்துல இல்லாம, எல்லோரிடமும் இருப்பது அதே ஆன்மாதான் என்று உணர்ந்து அந்த ஆன்மாவிடம் இருந்து வரக்கூடிய அந்த கண்டென்ட்டை எந்த வித திமிர்தனமும் இல்லாம அப்படியே ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில அந்த பக்குவத்துல யார் இருக்காங்களோ அவர்தான் மிக சிறந்த ஆசிரியர் அல்லது ஆசன். அது மட்டுமல்ல, இதை கடந்த நிலையில ஒரு விஷயத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும், ஒரு மிக சிறந்த ஆசிரியர் என்பவன் தான் வாழ்க்கை வாழும் போதே தான் என்ன சொல்லி கொடுக்கிறானோ அது போன்று அவனும் வாழ்ந்து காட்டுவான். சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேடை ஏறினாரா, ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட இருங்க, இதை பண்ணா இப்படி இருக்கும், ஒரு உயிரை கொள்வது நியாயமா தர்மமா, அந்த அந்த கோழிக்கு எவ்வளவு வலிக்கும், அந்த ஆட்டுக்கு எவ்வளவு வலிக்கும், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க, 1.5 மணி நேரம் ஸ்பீச் கேட்டா பறக்குது கிளாப், கீழே இறங்கி வந்தோடனே அடுத்த வாரத்தை செம்மையா பசிக்கிற ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணப்போன்னு. இவரெல்லாம் ஆசிரியர்,
இவங்கெல்லாம் வந்து கிளாப் வாங்குறதுக்காக பேசும்போது இந்த சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருஞ்சுங்கன்ற மாதிரி அந்த இம்ப்ரெஷனுக்காக பேசலாமே தவிர எதை சொல்கிறோமோ சொல்வதை போன்று வாழ்ந்தும் காட்ட வேண்டும். அவர்தான் மிக சிறந்த ஆசிரியர் அல்லது குரு அல்லது ஆசான். இது மட்டுமல்ல, ஒரு மிக சிறந்த ஆசிரியர் என்பவர் தனது வாழ்க்கையை தான் வாழ்வது மட்டுமில்லாமல் தனது வாழ்க்கையை தனது மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் முகம் தெரியாதவர்களுக்காகவும் தனது நேரத்தையும் தனது கல்வியையும் தனது பொருளாதாரத்தையும் வேணுங்கிற அளவுக்கு மொத்தமா கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னொரு உயிருக்கு கொடுக்க வேண்டும். அவன்தான் மிக சிறந்த ஆசிரியர், அவன்தான் மிக சிறந்த ஆசான். ஏன் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது முதலில் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் சொல்லிக் கொடுக்கும் தன்மையில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அப்ப சொல்லிக் கொடுக்கும் தன்மையில் இருப்பவர்கள் 100% நிச்சயமாக சுயநலம் இல்லாது பொதுநலனையும் கருதி வாழ வேண்டும். அவர்தான் மிக சிறந்த ஆசிரியர். நான் வந்து பிஎட் படிச்சிட்டேன், எம்எட் படிச்சிட்டேன், நான் வந்து பிஹெச்டி முடிச்சிட்டேன், நான் யூனிவர்சிட்டி லெவல்ல ரேங்க் எடுத்திருக்கிறேன், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது என்று சொல்பவர் ஆசிரியர் கிடையாது. கற்றது கை மண்ணளவு கிடையாது, கற்றது கை நுனி அளவு கூட கிடையாதுன்னு எவன் ஒருவன் முழுதுமாக ஏற்றுக்கொண்டு எப்போது தனது செவிகளை திறந்து கொண்டு எந்நேரமும் இந்த உலகம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லித்தருன்ற மனநிலையோடு எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன்தான் மிக சிறந்த ஆசிரியர். ஏனென்றால் கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும். இப்ப நானே இருக்கேன் அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் நீ ஆசிரியர்னு சொல்றதுக்காக சொல்ல, உங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்றேன். பல பேர்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டேன், முட்டாளாவே தான் இருப்பேன். காரணம் என்னன்னா அவன்கிட்ட என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான், நல்லா தெரியும். இறைவனே வந்து உபதேசம் பண்ணாலும் திருத்துறது கஷ்டம். ஏன்னா அவன் விருப்பப்படலையே, விருப்பப்படுறவனுக்கு தான் உபதேசம் போகும், விருப்பப்படாதவனுக்கு எங்க போய் உபதேசம் போக போகுது. அப்ப என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்கள் மிக உயர்ந்த ஞானத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது நீ அது என்னதான் கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஒரு சிலருக்கு போகாது. அதனால தேவைப்படுபவருக்கு முன்னுரிமை கொடுத்து, அதுக்காக ஏங்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுத்து, அதுக்காக கதறி அவனுடைய உதிரம் சிந்தி ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அவனுக்கு எவன் ஒருவன் ஞானத்தையும் அறிவையும் போதிக்கிறானோ அவன் தான் மிக சிறந்த ஆசிரியர். ஏன் புள்ள தெளியணும்ன்ற தன்மையிலே இருக்கிறது சுயநலம். அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னா உலகம் தான் அவனை திருத்த முடியும், நீங்களே நினைச்சாலும் திருத்த முடியாது. இந்த தன்மையில் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவர் மிக சிறந்த ஆசிரியர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப நீங்க ஓவரால் கண்டென்ட் ஒரே மேட்டர் தான் கன்வே பண்ணுது. என்ன, ஆசிரியர் என்பவர் பிறருக்கு உபதேசம் செய்யும் அல்லது சொல்லிக் கொடுக்கும் தன்மையில் இருக்கிறார். சோ அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்வது போலவே வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும் போது அவர்களுக்கு மானம் மரியாதை இதை பத்தி எதையும் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த உலகம் அவர்களை தூற்றினாலும் இறைவன் அவர்களை போற்றுவார். கொஞ்சம் லேட்டானாலும் அவர்களது வாழ்க்கையை சீரமைத்து உயர்ந்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணியையும் அந்த பொறுப்பையும் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார்.
வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.